வபரக்காத்துஹு இந்த பதினான்கு காரியங்களை செய்வதனால் வீட்டில் வறுமை ஏற்படும் என்பதாக சொல்லப்படுகிறது முதலாவதாக யாசகம் கேட்பவரை துரத்துவது யாசகம் கேட்பவரை துரத்தது அல்லா சுபான்ல சொல்றான் கேட்கக்கூடியவர்கள் யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அவர்களை நீங்கள் துரத்தாதீர்கள் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணுங்க இல்லையா இல்லைங்க அப்புறமா தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லணுமே தவிர யாசகம் கேட்கக்கூடியவங்களை துரத்துறது அவங்கள கேள்வி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது காரணம் சில சமயங்கள்ல அல்லா சுபானுத்தா இந்த யாசகம் கேட்கக்கூடியவங்களை நம்மளோட குண்டான பரீட்சையாகவும் அல்லாஹ் அனுப்புவான் எல்லா சமயங்கள்லயும் நம்ம நினைக்கிற மாதிரியே அவங்க வரமாட்டாங்க சில சமயங்கள நமக்கு பரீட்சையாக அவங்க வருவாங்க அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு பத்து ரூபா நாள அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு ரூபானால நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய முசீபத்துகள் தூரமாயிரும் அவங்களுடைய ஒரு சின்ன துவானால நம்மளுடைய வாழ்க்கை அற்புதமானதாக மாறிடும் நல்லாருங்கன்னு சொல்ற இந்த ஒருத்த வார்த்தைனால நம்முடைய வாழ்க்கை நல்லா மாறிடுங்க இதற்கு என்னால உங்களுக்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்ல முடியும் நேரம் பெருசாயிரும் யாசகம் கேட்கக்கூடியவரை ஒருபோதும் தரத்தாதீர்கள் இரண்டாவதாக பள்ளிவாசலில் உலக பேச்சுக்களை பேசுவது பள்ளிவாசலுக்கு எதுக்கு போகிறோம் அல்லவு நினைக்கிற காவண்ட்டி போகிறோம் அங்கே போய் உட்காந்து உலக பேச்சுக்களை ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நகூசத்தின் காரணத்தினால் இந்த முசீபத்தினால் அவருடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படும் பள்ளிவாசலுக்கு போகணும் தொழுகணும் நல்லபடியாக நம்ம அங்கேருந்து கிளம்பிடணும் பள்ளிவாசலில் உட்காந்து அரட்டை அடிக்கிறது உலக பேச்சுக்களை பேசுறது புறம் பேசிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க செய்யக்கூடாது மூன்றாவதாக வெறும் தலையுடன் சாப்பிடுவது இன்னைக்கு தொழுக சொல்லும் போது கூட தலையோட நம்ம தொழுக கூடாதுன்னு சொன்னா தவறாயிருது இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பெரிய விஷயமா பார்க்கப்படும் ஆனாலும் வெறும் தலையோட ஒருவர் சாப்பிடுவதின் காரணத்தினால் அது அவருடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படுத்தும் நம்ம தலையை நம்ம மறைத்த வண்ணமாக நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் அது சுண்ணத்து நான்காவதாக அல்லாஹ் நமக்கு அருளிய குழந்தைகளை நாம் திட்டுவது சாபமிடுவது அதாவது குழந்தைகள் ஒரு தவறு செய்யறாங்க இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி திட்டுறது அவங்கள வந்து நம்ம வந்து கடிந்து கொள்வது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்களை ஒழுக்கம்தான் ஆக்கும் ஆனா அவங்களுக்கு சாபமிடுறதுக்கு பாருங்க வீணா போக நாசமா போகன்னு திட்டுறது இருக்கு பாருங்க இது வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னா அந்த அல்லாஹ் அருளிய அந்த செல்வங்களை அல்லாஹ் கொடுக்குற ஒரு மாபெரும் செல்வம் குழந்தை செல்வம்ங்கிறது அந்த செல்வங்களை நம்ம திட்டுறதுனால அவங்களுக்கு சாபம்னால அவங்க எப்ப வீணா போவாங்க நம்ம வீணா போனா தான் அவங்க வீணா போவாங்க முதல்ல அதை நம்ம பக்கமா திரும்பும் வறுமையை ஏற்படுத்தும் குடும்பத்தை குலைக்கும் பிறகு அவங்களை என்ன செய்யும் அது வீணாக்கும் எனவே நம்ம என்ன செய்யக்கூடாது அல்லாஹ் அருளிய குழந்தைகளின் மீது நம்ம சாபம் எடக்கூடாது ஐந்தாவதாக பொய் சொல்வது பொய் தொடர்ந்து ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு எங்க பார்த்தாலும் பொய்யா பேசுறாரு சில பேர் இதை கேட்கும் போது பொய் சொல்றது சம்பந்தமா என்ன அப்படி நம்ம ஒண்ணும் பெருசா வந்து சொல்லிடலையே அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா இன்னும் இஸ்லாமியர்கள்ல சிலர் இருக்கிறாங்க வாய திறந்தாலே பொய் சாதாரணமாக வரும் சாதாரணமா பொய் சொல்ற மாதிரி மக்கள் இருக்கிறாங்க நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி மக்களை எல்லாம் நீங்க அவங்க பொய் சொல்ல வேண்டிய அவசியமே அதுக்கு இருக்காது அது தேவையும் இல்லை அந்த இடத்துல சும்மா இருக்கலாம் ஆனால் அவங்களுடைய இயற்கைக்குள்ள பொய் பேசி பேசி அதன் மூலமாக கிடைச்ச ஒரு சில பலன்கள்னால எல்லா இடத்துலையும் பொய் பேசுவாங்க நம்புற மாதிரியே அந்த பொய் இருக்கும் அப்படி யார் பொய்யோடு வாழ்வார்களோ அவர்கள் வறுமையில தான் இருக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வறுமையில தான் அவங்க இருப்பாங்க பொய் பேசுவது வறுமை ஏற்படுத்தும் ஆறாவதாக காலை ஃபஜருடைய நேரத்தில் தொங்குவது காலை நேரத்துல தூங்குறது இருக்கு இல்லைங்களா அந்த காலை நேரத்துலதான் நமக்கான ரிசுக் ஒதுக்கப்படுது அந்த நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்முடைய ரிசுக்கு நம்மை விட்டும் தூரமாகி விடும் நேரத்தில் தூங்குவது வறுமை ஏற்படுத்தும் ஏழாவதாக தொழுகையை விடுவது தொழுகையை விடுறது அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னைக்கு காலங்கள்ல ஒரு சாதாரண ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய வேகத்தை பார்த்து தொழுகை மா தொழுக மாட்டங்க அப்படின்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் யாருக்கும் இன்னைக்கு இல்லை ஆனால் அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா விதமான வரக்கத்துகளையும் அதை எடுத்துரும் நம்ம தொழுகணுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு நாளைக்கு ஒரு வக்து தொழுங்க அதுக்கப்புறம் இரண்டு ஆக்குங்க அதுக்கப்புறம் மூன்று பக்தாக்குங்க அதுக்கப்புறம் நாலு அப்புறம் அஞ்சு ஆயிரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவாவது நம்ம என்ன செய்யணும் தொழுகையை கடைபிடிக்க முயற்சி செய்யணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வரணும் இதாவது ஒரு இஷாவினுடைய நேரம் அல்லது ஒரு லொகருடைய லொஹர் நேரத்தில் நம்ம எல்லாரும் வெளியே தான் இருப்போம் போறமா பள்ளி ஆசலுக்கு போறோமா ஒரு ப பத்து நிமிஷம் போய் பரலை தொழுகிறீங்க வந்துகிட்டே இருக்கீங்க வேலையை பார்க்குறீங்க அசருடைய நேரத்தில் நம்ம எல்லாரும் வெளியே தான் இருப்போம் அசருடைய நேரமா வந்துச்சா ஒரு நாள் நாளக்கா போகிறோம் தொழுகிறோம் வர்றோம் வந்துகிட்டே இருக்கிறோம் இதாவது உங்களால் முடிஞ்ச தொழுகையில தொழுக ஆரம்பிங்க அல்லாஹா சுபானுத்தாளா வாழ்க்கையில் பறக்கத்தை ஏற்படுத்துவதை கண்கூடாக தாங்கள் பார்க்கலாம் எட்டாவதாக இசையில் தன்னுடைய மனதை லைக்கச் செய்வது இன்னைக்கு இசைங்கிறது ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு அதற்குள்ள மக்கள் லைப்பதை ஒரு பெருமையாக உணர்றாங்க நம்ம வைபோட சுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த எல்லாம் வந்து என்ன செய்யாது வாழ்க்கையில பயனளிக்காதுங்க ஒன்பதாவதாக விருந்தினர்களை இழிவாக பார்ப்பது விருந்தினர்கள் வரும் பொழுதே அவங்க தன்னுடைய இரணத்தோட தான் வீட்டுக்குள்ள வருவாங்க அப்ப விருந்தினர்களை நம்ம இழிவாக பாக்குறது அது கூடாது ஒரு நல்ல எண்ணத்தோட வர்றாங்க நம்ம வீட்டுக்குள்ள வர்றாங்க நம்மள்ட்ட பேசணும்னு வர்றாங்க நல்லபடியா அவங்கள்ட்ட நடந்துக்க வேண்டியதான் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்ய வேண்டியதான் பத்தாவதாக குரானை ஒழு இல்லாமல் தொடுவது தொடக்கூடாதுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் தொட்டா அது வறுமையை ஏற்படுத்தும் நம்ம குரானை தொடும்பொழுது சுத்தமானவர்களாக நம்ம தொடணும் குரானுடைய விஷயத்தில் நம்ம கண்ணியம் கொடுக்கணும் அது அல்லாஹுவினுடைய வார்த்தைங்க பதினொன்றாவதாக பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுவது மற்றும் குடிப்பது பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுறது பிஸ்மில்லா சொல்லாம குடிக்கிறது இது ஒருவருடைய வாழ்க்கையில் வறுமை ஏற்படுத்தும் நம்ம சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்கணும் பன்னிரெண்டாவதாக குளிப்பு கடமையான நேரத்தில் சாப்பிடுவது குடிப்பது நம்ம குளிப்பு கடமையாயிருச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் குளிகளை நம்ம முடிச்சிடணுங்க அதுக்கு அப்புறமாகத்தான் நம்ம என்ன செய்யணும் சாப்பிடணும் அந்த உணவுக்கான கண்ணியம் அது இல்லைங்க அது நல்ல உணவு அது சுத்தமான உணவு பரக்கத்தான உணவு நம்ம வந்து குளிப்பு கடமையான நேரத்தில் அந்த சாப்பிடுறது குடிக்கிறது இது ஒருவருடைய வாழ்க்கையில வறுமை ஏற்படுத்தும் அந்த உணவு நம்மள வெறுக்கும் பதிமூன்றாவதாக சாப்பிட்ட பின் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் வைப்பது நம்ம ஒரு ஒரு பாத்திரத்துல பாத்திரத்தை நல்லா வலுச்சு சாப்பிடணும் வலுச்சு சாப்பிடறதுங்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது மிச்சம் வைக்கணும் நிறைய முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் வச்சு குப்பையில கொட்டுறதா இன்னைக்கு சிறந்ததா பார்க்கப்படுது ஆனா அது சிறந்தது இல்லைங்க இஸ்லாம் வலித்து சாப்பிட சொல்கிறது உணவினுடைய ஒவ்வொரு பருக்கு மட்டும் இஸ்லாம் கண்ணியப்படுத்த சொல்லுது அப்போ எனவே நம்ம சாப்பிட்ட பின் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யாமல் வைப்பது அப்படியே பாத்திரத்தில் அங்கங்கே சோறு இருக்கிறது அங்கங்க குழம்பு செஞ்சு இருக்கிற அதோடய நம்ம என்ன செய்யறது தூக்கப்படும் போது அந்த உணவு நம்மை வெறுக்கிறது ஹதீஸில் வருது அவர் ஒரு சுத்தம் செய்து சாப்பிட்டாருன்னு சொன்னால் அந்த மீத உணவுகள் இருக்கு இல்லைங்களா என்னை எவ்வாறு நீ வீணாக்காமல் என்னை பாதுகாத்தாயோ அது போன்று அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக அப்படின்னு அந்த உணவுகள் நமக்கு துவா செய்துங்களாம் எனவே நம்ம என்ன செய்யணும் சுத்தம் பண்ணி நம்ம சாப்பிடணும் உறவினர்களிடம் சண்டைக்கு வாழ்க்கையில வறுமை ஏற்படுத்தும் நல்ல உறவினர்கள் இருக்கிறாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அவங்க நல்ல நடந்து இப்ப ஒருத்தர் பிரச்சனையா இருக்கு அவங்க வந்து சிரமங்கள் கொடுக்கறாங்க செய்வன இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் ஈடுபடுறாங்க அவங்கள்ட்ட அழகிய முறையில் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும் விலகிக்கொள்ள ஆனா அதே சமயத்தில் சண்டை போடுறது ஒரே வீடு வீடாக போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது மாதிரி

தேவையான அளவிற்கு மதரசாவினுடைய கட்டுமானப் பணிகளை நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம் அல்லாஹுவினுடைய கிருபையில இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தாராபுரம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டாரத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா தாங்கள் ஸ்கூல் போன்று தாராளமாக தங்களுடைய பிள்ளைகளை காலையில வந்து விட்டு சாயந்திரம் கூட்டிட்டு போகலாம் மதரசாவினுடைய கல்வி அவர்களுக்கு வழங்கப்படும் அவர்கள் ஹாஃபிதாகவும் ஆகலாம் இதே அடிப்படையில ஆலிமாகவும் ஆகிக்கொள்ளலாம் தூரமாக இருக்கக்கூடிய மக்கள் தாராளமாக மதரசாவில் தங்கியும் படித்து கொள்ளலாம் அதற்கான எந்த கட்டணமும் இல்ல தமிழ் மொழி ஆங்கில மொழி மற்றும் உருது மொழியினுடைய கல்வி அவர்களுக்கு வழங்கப்படும் குரானுடைய ஹாஃபிதாகவும் அவர்கள் ஆகலாம் மேலும் ஆலிமாகவும் ஆகலாம் அப்படிங்கறனால நமக்கு மதரசாவினுடைய மொழிகள் சார்ந்த கல்விகளை மட்டும் வரக்கூடிய கொடுக்கிறோம்ல உலக கல்வி அவர்களுக்கு வழங்கப்படும் நல்ல முறையில் அவர்களுக்கு டென்த் பாஸ் செய்ய வச்சு மேலும் டுவெல்த்து மேலும் டிகிரி அளவுக்கு அந்த மாணவர்களுக்கு தரமான கல்வியோடு கொடுக்கணுங்கிறது நம்முடைய நியத் அல்லா அதற்கு கபூல் செய்யணும் தாங்க அதற்கு துவா செய்து கொள்ளுங்க மதரசாவிற்கு தாங்கள் உதவி செய்ய நினைத்தால் இந்த கீழே உள்ள இந்த நம்பருக்கு மதரசா என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் செய்தா போதும் இன்ஷா அல்லா மதரசாவுடைய டீட்டெயில்ஸ் தங்களுக்கு கொடுக்கப்படும் தாங்கள் செய்யக்கூடிய உதவிக்கான மதரசாவினுடைய ரசி தங்கள் வரை இன்ஷா அல்லா அனுப்பி வைக்கப்படும் பொதுமக்களுடைய உதவி இல்லாம நம்மளால மதரசா நடத்த முடியாது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது அல்லாஹ் சுபஹான பத்தாலா மதரசாவை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் பாதுகாத்து அதிலிருந்து ஆலிம்களும் ஹாஃபிதுகளும் முஹ்லிசீன்களாக ஆபிதீன்களாக வெளியாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தர்கள் சொல்லி தாங்க துவா செய்து கொள்ளுங்க தங்களுடைய எல்லா துவாக்களையும் மதரசா சாதியாவை தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுஹானு நம்முடைய பணிகளை அல்லாஹ் பாதுகாத்த அருள் புரிவானாக நம்முடைய உழைப்பை அல்லாஹ் பாதுகாத்த அருள் புரிவானாக எல்லா விதங்களிலும் அல் மதரசத்து சாதியா கிராமத்து நாள் வரை நிலைபெற்று இருப்பதற்கான மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மதரசாவாக இருப்பதற்கான அல்லாஹெய்தல் புரிவானாக மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்காம்